அனைவருக்கும் முன்பார்ந்த இனிய வணக்கம். எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்கள். தாலி கயிற்றை புதிதாக மாற்றும் பொழுது செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்று பார்க்க போகிறோம். அனைத்து பெண்மணிகளுக்கும் இது உபயோகமாக தான் இருக்கும். திருமண விழாவில் முக்கியமாக விஷயமே தாலி அணிவது தான். ஏனென்றால் திருமணமான பெண்களுக்கு தாலி என்பது முக்கியமான ஒன்று. சிலர் திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயிறில் அணிகின்றனர், மேலும் சிலர் தங்கத்தில் அணிகின்றனர். பொதுவாக தாலி கயிற்றை வருடத்திற்கு 2 முறை மட்டுமே மாற்றிக்கொள்ள வேண்டும். கயிறு மங்கும் தன்மை வந்தால் மட்டுமே அதை மாற்ற வேண்டும். தாலி கயிற்றை புதிதாக மாற்ற திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் மாற்ற வேண்டும். சிலர் வெள்ளிக்கிழமைகளில் மாற்றலாம் என்று சொல்கின்றனர். அப்படி செய்யக்கூடாது. தாலி கயிற்றை மாற்றும் பொழுது யாருமே பார்க்கக்கூடாது. பெற்ற தாயாக இருந்தாலும் பார்க்கக்கூடாது என்பதுதான் உண்மை. தெரியாதவர்கள் அம்மாவின் துணையுடன் 1 முறை மாற்றிக்கொள்ளலாம். முந்தைய காலத்தில் பெண்கள் மஞ்சள் கயிற்றில் தாலி அணிவார்கள். பெண்கள் தினமும் அந்த தாலி கயிற்றுக்கு மஞ்சள் தேய்த்து குளிப்பார்கள். சிலர் அந்த முறையை இன்னும் செய்கின்றனர். முக்கியமாக கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் அவரது தாலியை மாற்றக்கூடாது. திருமணமான சில மாதங்களில் கர்ப்பம் தரித்தவுடன் மஞ்சள் பூசிய தாலி கயிறு தாய்க்கும் சேயிக்கும் பாதுகாக்கும் கிருமி நாசினியாக இருந்தது. தாலி கயிற்றில் இருக்கும் மஞ்சள் பெண்களின் மார்பகத்தில் எந்த ஒரு நோயையும் அண்டவிடாமல் பாதுகாத்தது. தாலி கயிற்றை மாற்ற உகந்த நாள். அனைவரும் பொதுவாக தாலி கயிற்றை மாற்றும் நாள் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றுதான். ஆடிப்பெருக்கு அன்று எந்த விதமான நாள் நட்சத்திரம் கிழமைகளும் பார்க்காமல் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். புதிதாக திருமணமானவர்கள் ஆடி 18ஆம் அன்று தாலியை மாற்றிக்கொள்ள மிகவும் நல்லது. இதுதான் தாலி மாற்றும் நாம் முறைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இதன்படி செய்யுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.